வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கருவேப்பிலையில் அடங்கியுள்ள மருத்துவ குணங்கள் என்ன என்பதை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பெல் சிம்பிளை அழுத்தவும். நமது பாரம்பரிய சமையலில் கருவேப்பிலை தவறாமல் இடம்பெற்று விடுகிறது. இது வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வகை இலை. இதில் எண்ணற்ற மருத்துவ குணங்களும் அடங்கியுள்ளன. கருவேப்பிலையின் நன்மைகளை பற்றி தெரியாதவர்கள் அதனை உணவிலிருந்து தூக்கி எறிந்து விடுகின்றனர். அதை பற்றி தெரிந்திருந்தால் அந்த தவறினை செய்ய மாட்டார்கள். கறிவேப்பிலையை நாம் தொடர்ந்து உணவில் சேர்த்து வந்தால் அதிலுள்ள இரும்புச்சத்தும் போலிக் அமிலமும் உடலில் இரத்த சோகை நோய் வராமல் தடுக்கிறது. கறிவேப்பிலை சாற்றுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வரும்பொழுது அது வயிற்றுப்போக்கு மற்றும் மூல நோய்களை விரைவில் குணப்படுத்துகிறது. கறிவேப்பிலை சாற்றுடன் எலுமிச்சை சாறு கலந்து சாப்பிடுவதன் மூலம் பித்தத்தால் ஏற்படக்கூடிய தலை சுற்றல் மற்றும் குமட்டல் போன்றவை சரியாகிவிடும். கறிவேப்பிலையில் வைட்டமின் ஏ சத்து அதிக அளவில் நிறைந்துள்ளதால் இதனை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது கண் பார்வை கோளாறிலிருந்து முற்றிலுமாக விடுபடலாம். கறிவேப்பிலையை நாம் அதிக அளவில் பயன்படுத்தி வரும்பொழுது முடியுதிர்வு, இளநரை போன்ற பிரச்சனைகள் நீங்கி முடி நன்றாக வளரும். மேலும் இது முடியின் வேர்களை வலிமையடைய செய்கிறது. சிறிதளவு கறிவேப்பிலையுடன் கஸ்தூரி மஞ்சள், கசகசா பட்டை போன்றவற்றை சேர்த்து அரைத்து அம்மை நோயால் ஏற்பட்ட தழும்புகளின் மேல் தடவி வந்தால் அவை மறைந்துவிடும். காலையில் வெறும் வயிற்றில் கறிவேப்பிலையை சாப்பிட்டு வந்தால் அது வயிற்றில் உள்ள அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உடலை அழகாக மாற்றும். மேலும் இது இதய நோய் வராமல் தடுக்கிறது. கறிவேப்பிலையை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அது கல்லீரலில் தங்கியுள்ள தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுகள் அனைத்தையும் வெளியேற்றி விடுகிறது. நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து 3 மாதங்கள் வெறும் வயிற்றில் கறிவேப்பிலையை சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய உடல் பருமன் குறைவதோடு சிறுநீரில் வெளியேறும் அதிகப்படியான சர்க்கரையின் அளவும் குறைந்து விடுகிறது. நன்றி.